வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தனாகர்ஷ்ண சங்கல்ப பூஜை. இந்த பூஜைக்கு நம்ம விநாயகரை முதல்ல கும்பிட்டு விநாயகருக்கு தீபாரதனை காட்டிட்டு பூஜை ஆரம்பிக்கணும். இந்த பூஜைக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 108 முறை தனாகர்ஷ்ண சங்கல்பம் சொல்கிறதுக்கு 2 வெள்ளை நிறப்பூக்கள் இது வேணாலும் எடுத்துக்கலாம். அட்சதை, குங்குமம், அதுக்கப்புறம் இந்த 20 நாணயம், செப்பு நாணயம் தாங்க எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி பூக்கள், வெள்ளி பூக்கள், அந்த தங்கம் துவைத்த பூக்கள், வெள்ளி காயின்ஸு இது போல் எடுத்துக்கலாமே தவிர எவர்ஸ்லர் காயின்ஸு, இப்போ இருக்க நிக்கல் காயின்ஸ் எடுக்கக்கூடாது. இது போல் இதை எடுத்துகிட்டு அந்த தனாகர்ஷ்ண மந்திரத்தை சொல்லி 2 பூவு குங்குமத்தில் தொட்டு அட்சதையில் எடுத்து சுவாமிக்கு மகாலட்சுமிக்கு நாம் போடணும். அது மாதிரி பூஜை, இந்த பூஜை இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஜலதீபம் ஏற்றி வச்சுருக்கேன். பூஜையை ஆரம்பிக்க வேண்டிதான். 108 முறை சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஸ்ரீ தனாகர்ஷ்ண மந்திரம். ஹரி ஓம் ஸ்ரீம் மையம் க்ளீம் சவ்வும் சந்திரலக்ஷ்மி நமக, க்ரங் க்ரம் ஸ்வர்ணலக்ஷ்மி நமக, வங் சங் டங் ரிங் வீரலக்ஷ்மி நமக, ஓம் ஹம் சர்வபாகியலக்ஷ்மி நமக, நவும் மவும் நடுவெழுத்தாகிய சூரியலக்ஷ்மி நமக, தெய்வவஷ்ய பூதவஷ்ய லோகவஷ்ய ராஜவஷ்ய புருஷவஷ்ய ஜனவஷ்ய ஸ்ரீவஷ்ய புத்திர சம்பத்து வஷ்ய நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வ ஜீவ பிராணிகளும் முன் வசமானார் போல் எங்கள் வீட்டில் வசமான ஸ்வாஷ்ய வஷ்ய ஸ்வாஹா. ஹரி ஓம் ஸ்ரீம் மையம் க்ளீம் சவ்வும் சந்திரலக்ஷ்மி நமக, க்ரங் க்ரீம் சர்வலக்ஷ்மி நமக, வங் சங் டங் ரிங் வீரலக்ஷ்மி நமக, ஓம் ஹம் சர்வபாகியலக்ஷ்மி நமக, நவ்வும் மவ்வும் நடுவெழுத்தாகிய சூரியலக்ஷ்மி நமக, தெய்வவஷ்ய பூதவஷ்ய லோகவஷ்ய ராஜவஷ்ய ஜனவஷ்ய புருஷவஷ்ய ஸ்ரீவஷ்ய புத்திர சம்பத்து வஷ்ய நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வ ஜீவ பிராணிகளும் முன் வசமானார் போல் எங்கள் வீட்டில் வசமாக வஷ்ய வஷ்ய ஸ்வாஹா. ஹரி ஓம் ஸ்ரீம் மையம் க்ளீம் சவும் சந்திரலக்ஷ்மி நமக, க்ரங் க்ரீம் ஸ்வர்ணலக்ஷ்மி நமக, வங் டங் சங் ரிங் வீரலக்ஷ்மி நமக, ஓம் ஹம் சர்வபாகியலக்ஷ்மி நமக, நவும் மவும் நடுவெழுத்தாகிய சூரியலக்ஷ்மி நமக, தெய்வவஷ்ய பூதவஷ்ய லோகவஷ்ய ராஜவஷ்ய ஜனவஷ்ய புருஷவஷ்ய ஸ்ரீவஷ்ய புத்திர சம்பத்து வஷ்ய நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வ ஜீவ பிராணிகளும் முன் வசமானார் போல் எங்கள் வீட்டில் வசமாக வஷ்ய வஷ்ய ஸ்வாஹாம். இப்படி சொல்லி 108 முறை இந்த பூ, அட்சதை, காசு, குங்குமம் எல்லாம் சமர்ப்பித்து இப்போ வெண்மையான பாயசம், ஏதாவது ஒரு நைவேத்தியம், தேங்காய் வெற்றிலை பாக்கு பழத்தோட நைவேத்தியம் வச்சு இந்த பூஜையை நாம் முடிச்சுக்கலாம். இதுதான் அந்த தனாகர்ஷ்ண மந்திரம். இந்த தனாகர்ஷ்ண மந்திரத்தை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப எளிமையானது. 2-3 வாட்டி சொன்னால் நமக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். இந்த தனாகர்ஷ்ண மந்திரத்தை சொல்லி எல்லா வித ஆகர்ஷணங்களும் நாம் அடையணும் அப்படின்றது நான் கேட்டுக்கிறேன். ஹரி ஓம் ஸ்ரீயும் மையம் க்ளீயும் சவும் சந்திரலக்ஷ்மி நமக, க்ரங் க்ரீம் சவர்ணலக்ஷ்மி நமக, வங் சங் டங் ரிங் வீரலக்ஷ்மி நமக, ஓம் ஹம் சர்வபாகியலக்ஷ்மி நமக, நவ்வும் மவ்வும் நடுவெழுத்தாகிய சூரியலக்ஷ்மி நமக, தெய்வவஷ்ய பூதவஷ்ய லோகவஷ்ய ராஜவஷ்ய ஜனவஷ்ய புருஷவஷ்ய ஸ்ரீவஷ்ய புத்திர சம்பத்து வஷ்ய நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வ ஜீவன பிராணிகளும் உன் வசமானார் போல் எங்கள் வீட்டில் வசமாக வஷ்ய வஷ்ய ஓம் ஸ்வாஹா. இப்படி சொல்லிவிட்டு நம்மளுடைய வேண்டுதல் பிரார்த்தனை, நம்மளோட என்ன நமக்கு வேணுமோ, நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் சொல்லி நம்ம வேண்டிக்கிறது நல்லது. வீட்டில் செய்யும்போது இப்படியும், கோவிலில் செய்யும்போது இந்த சபையில் உள்ளவருக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். மகாலட்சுமி படம் அல்லது விக்கிரகம் ஏதோ ஒன்று வச்சு 2 பூக்கள், குங்குமம், அட்சதை, இது மாதிரி செப்பு காசு, 20 காசு எடுத்து நாம் பூஜை பண்ணணும். இதனாலும் கலந்து தான் இந்த பூஜையை பண்ணணும். செப்பு காசு இல்லைன்னா வெள்ளி காசு, வெள்ளிப்பூக்கள் அது மாதிரி ஏதாவது வச்சு பூஜை பண்ணணும். வெள்ளை நிற பூக்களால் தான் பண்ணணும். வெள்ளை நிற பாயாசம் நைவேத்தியம் பண்ணணும். இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் வர்ற அன்றைக்கும் பண்ணலாம், பூச நட்சத்திரம் வர்ற அன்றைக்கு மட்டும் பண்ணலாம், வெள்ளிக்கிழமை பண்ணலாம். அது மாதிரி சிறப்பான நாட்களில் செய்து வளம் பெற வேணும் கேட்டுக்கிறேன். நன்றி.
இன்றைக்கி இந்த ஜலதீபம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஏற்றிட்டு இந்த பேஸ் நல்லாயிருக்கு, அந்த மாதிரி பேஸ் நல்லாயிருக்க பேஸ் எடுத்துக்கிட்டு அதில் தாமரை தண்டு திரிய நான் கொஞ்சம் கனமாக போட்டு சின்ன அளவில் அந்த எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது இல்லைங்களா. அது மாதிரி போட்டு எத்தனை தான் தாமரை தண்டு திரி தான் போடணும்னு இல்லை, நார்மல் நல்ல பஞ்சு திரிய போட்டு அதே மாதிரி சின்னதாக இதுக்குள்ளார போட்டுட்டு நாம் ஜலதீப திரி ஏற்றலாம். எல்லாருக்கும் ஜலதீப திரி கிடைக்கல அப்படின்னும் போது இது போல் ரீயூஸ் பண்ணிக்கலாம்.